வணக்கம். டியூப் தமிழில் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஓர் பார்வை. இன்றைய செய்திகள் ஓர் பார்வையில், கொரோனாவால் இறப்பவர்களை நல்லடக்கம் செய்யலாம், இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவிப்பு, மைத்திரி அணியினர் ராஜபக்ஷ அரசுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை, இலங்கை போர்க்குற்றங்கள் செய்யவில்லை நிரூபிப்போம் என்கின்றார் சரத் வீரசேகர, அரசியல் கைதிகள் மரணமானால் ராஜபக்ஷ அரசே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். இது போன்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் கொரோனாவால் இறப்பவர்களினுடைய நல்லடக்கம் என்பது பாரிய அளவில் உலகளாவிய ரீதியில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பில் அவர்களுடைய உடல்களை நல்லடக்கம் செய்வதா இல்லையா என்பது குறித்து இலங்கை அரசு பலதரப்பட்ட வழிகளில் ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, இது தொடர்பில் இலங்கை அரசுக்கு 2 ஆய்வுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இலங்கை மருத்துவ சங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது, ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்கின்ற ரீதியில் அவர்களினுடைய ஆய்வு அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இறந்த உடல்களில் கொரோனா வைரஸினுடைய வீரியம் என்பது குறைவாகவே காணப்படும் என்கின்ற ரீதியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல், கொரோனா வைரஸ் உடல்களில் தங்கி இருக்கும் போதே அதிகமான தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தும், இறந்த பிற்பாடு அவர்களினுடைய உடல்களில் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் மிக குறைவாக காணப்படும், எனவே அது பரவுதல் குறித்து தாக்கங்கள் குறைவடையும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டிருக்கிறார், சமய இறுதி கிரிகைகளை நடத்துவது தொடர்பில் ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளுமாறு கூறியிருக்கிறார். அதாவது, இலங்கையை பொறுத்தவரையில் இந்த ஜனாசா நல்லடக்கத்திற்காக பலதரப்பட்ட சமூகமும் பலதரப்பட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதிலும் அரசிடமிருந்து பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் பேசிக் கொண்டே இருக்கும் பொழுது அவர் கூறியிருக்கிறார், தேரர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும், அதற்கான போராட்டங்களை நிறுத்தும்படி கடந்த காலங்களில் அவர்களினுடைய ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. இதில் இன்னொரு சாராரினுடைய போராட்டமாக அமைந்திருக்கின்றது. ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய சொல்லி அரசிடம் கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் அரசு மிக விரைவில் சரியான ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்பதே எல்லோருடைய நோக்கு கொள்கையாக இருக்கின்றது. எனவே இதை எதிர்பார்த்து பல தரப்பினர்களும் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் கடந்த காலங்களில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது, புதிய ஒரு வருடம் 2021 தமிழர்களுக்காக பல தீர்வுகள் வர வேண்டும் என்பதைத்தான் அனைவருமே விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை பற்றி, யுத்தம் நிறைவு பெற்றதில் இருந்து இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி பல சாராரும் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அரசு இதை கண்டும் காணாதது போல் இருப்பது ஏன் என்கின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. இதற்கான கேள்விகளை ஊடகங்களும் சமூகங்களும் போராட்டங்களை பார்த்து மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அரசியல் கைதிகளினுடைய மரணங்கள் நிகழ்ந்தால் அதற்கு முழு பொறுப்பையும் ராஜபக்ஷ அரசே ஏற்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் தேர்தல் என்று வரும்பொழுது எங்களுடைய மக்களிடம் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், அரசியல் கைதிகளை நிச்சயம் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொல்லி, தேர்தல்கள் முடிந்த பின்பு இந்த கேள்விகளை நாங்கள் கேட்டால் எங்களை முட்டாளாக்கி விடுகிறார்கள், இது போன்ற கதைகளை சொல்லி, கட்டுக்கதைகளை சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். எனவே அரசியல் கைதிகளினுடைய விடுதலை என்பது நாட்டில் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. நியூ மெகசின் சிறையை பொறுத்தவரையில் 15 அரசியல் கைதிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது அதிகரித்திருப்பதாக கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களினுடைய விடுதலை என்பது நிச்சயம் தேவைப்படுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. இலங்கையில் ஊடகங்கள் தற்பொழுது அடக்கப்படுகிறதா? இது தொடர்பில் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு எச்சரிக்கையை ராஜபக்ஷ அரசுக்கு விடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஊடகங்கள் என்பது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தூண்கள். எனவே அத்தூண்களை தகர்க்க பார்ப்பது சரியா என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அவருடைய கருத்தாக இருக்கிறது என்ன என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இலங்கையில் ஊடகங்கள் மிக சரியான முறையிலும் சுதந்திரமான முறையிலும் செயற்பட்டது. ஆனால் ராஜபக்ஷ
அரசு ஊடகங்களை அடக்க பார்க்கிறது. மக்களுக்கு தேவையான விடயங்களை கொடுப்பதில் ஊடகங்கள் முன்னிலை வகிக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே இது தொடர்பில் ராஜபக்சே அரசு நிச்சயமாக மாற்றுக் கொள்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட சில காலமாக ஊடகங்கள் ரீதியான பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மை காலத்தில் ஊடகத்துறை அமைச்சர் ஹெகலியர் ராம்புக்வெல்லா அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது சொல்லியிருந்தார், இலங்கையில் சமூக ஊடகங்களை பதிவு செய்வதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது அப்படி என்று கூட சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து இலங்கையினுடைய ஒரு பிரபல தமிழ் ஊடகத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனினுடைய புகைப்படத்தை பிரசுரித்து செய்திகளை வெளியிட்டிருந்தமை தொடர்பில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இது தொடர்ந்து ஊடகங்கள் என்பது நாட்டை பொறுத்தவரையில் மிக சுதந்திரமாக செயற்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அரசினுடைய நாட்டினுடைய உண்மை தன்மையை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து இயம்புவது ஒரு நாட்டினுடைய ஊடக சுதந்திரம் தான். எனவே அவற்றை தடை செய்ய பார்க்க கூடாது என்கின்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்து அவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னுடைய ஆட்சியை சிலர் பாராட்டினார்கள், சிலர் விமர்சித்தார்கள். இருந்தாலும் என்னுடைய ஆட்சியில் ஊடக சுதந்திரம் என்பது இருந்தது. ஆனால் அது இப்பொழுது இருக்கிறதா என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். எனவே இது தொடர்பில் ஊடகங்களை ராஜபக்சே அரசு அடக்க பார்க்கிறதா என்கின்ற கேள்விக்குறியோடு இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கை தொடர்பில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிகின்ற சக்தி எங்களிடம் இருக்கு என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது, இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என்பதை வலியுறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெனிவா பேரவையில் இலங்கை மீது எந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் அதை சரியான முறையில் தீர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை காலத்தில் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிக்கும் பொழுதும் இதே விடயத்தை தான் தெரிவித்திருந்தார். இலங்கை மீது எப்படிப்பட்ட பிரேரணையை கொண்டு வந்தாலும் அவற்றை நாங்கள் தகர்த்து அறிவோம், அதற்கான சக்தி எங்களிடம் இருக்கு, இலங்கையில் போர்க்குற்றங்கள் நடைபெறவில்லை என்பதை நிரூபித்தே தீர்வோம் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல போனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மக்களினுடைய ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கின்றது இந்த ஜெனிவா பேரவை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இன்று மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி சர்வதேசத்திடம் இருக்கின்றது என்பதை நம்பி எங்களுடைய மக்களின் ஒவ்வொரு நகர்வுகளும் கடந்த சில நாட்களாக இருக்கிறது. இதன் போது சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இலங்கையில் எந்த ஒரு போர்க்குற்றங்களும் நடைபெறவில்லை என்பதை நிச்சயம் நிரூபித்தே தீர்வேன் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது ரீதியில் தொடர்ந்து இலங்கைக்கான தீர்வு, அதாவது வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்பது எல்லோர் மனதிலும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இத்துடன் டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை எதிர்பாருங்கள். நன்றி.